ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தானி பக்கத்தில் குப்பாண்டவாளையம் என்னும் கிராமத்தில் இருக்குது. சரிங்க. ஃபார்மோட பேர் ஸ்ரீ சாய் ஆட்டுப்பண்ணை. இப்போ 2.5 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் எல்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தது. எனக்கு சின்னதுலேருந்து ஆட்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நான்லாம் ஸ்கூல் லைஃப்பில் 7வது 8வது படிக்கும்போது நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன், ஒரு குட்டி 100 ரூபாய்க்கு வாங்கி வளர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னால் அதை நான் பண்ணினேன். இப்போ அதை வந்து எனக்கு ஃபுல்லு ஈடுபாடாக மொத்தம் 4 கடா வச்சுருக்கேன். ஒரு 45 தாயாடு இருக்குது, குட்டி அங்கிட்ட ஒரு 80 குட்டி இருக்குது. 3 ஏக்கர் இருந்தால் ஒரு 100 தாயாடு ப்ளஸ் குட்டி ஈஸியாக போகிறாங்க. வசதி ஒன்று கொடுத்தே ஆகணும். 100 தாயாடுங்கும் போது அதோட குட்டி எப்படியோ ஒரு 50-60 குட்டி உள்ளே இருக்கும். எப்படி இன்புட்டு அது வரும் போகும் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 150க்கு ஒரு 3 ஏக்கர் கண்டிப்பாக வேணும். 3 ஏக்கர் இன்புட் வேணும். அவுட்புட் அந்த 3 ஏக்கர் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொலியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அகத்தி சவுண்டாலு இந்த மாதிரி அவுட்ரு எது போட்டிங்கன்னா அது ஒரு 1.5 ஏக்கரா சேர்ந்துடும். 3 ஏக்கரா பார்டரில் அகத்தி சவுண்டாலு இதெல்லாம் நெட்டும்போது 3 to 3.5 ஏக்கர் இருந்தால் அறுக்கறுக்கு உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா மழை காலத்தில் மட்டும் தீவனங்கள் பசுந்தீவனங்கள் கொஞ்சம் எந்திரிக்காது, கொஞ்சம் அப்படியே கிடக்கும். அப்போ மட்டும் நம்ம ட்ரை ஃபாடர் நிறையா கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஒரு 100 தாயாடு வச்சுருக்கும் போது கடலை கொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஏக்கர் கொடி வரும். ஒரு 2 ஏக்கர் சோளத்தட்டு வரும். அது போக 3 ஏக்கர் பசுந்தீவனம் இருக்கும். வருடம் ஃபுல்லாக நம்ம சமாளிக்கிறதுனா ஆமாம் வருஷம் பூரா சமாளிக்கிறதுனா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இப்போ கடலைக்கூடி 5 ஏக்கர் வெளியில் வாங்குறோம்னா ஒரு 50 ரூபா வரும் நீங்கள். அப்புறம் 50,000 வரும். தட்டு வந்து ஒரு 2 ஏக்கர் தட்டு இன்றைக்கி வாங்குறோம்னா ஒரு 30,000 ரூபா வரும். 50, 30, 80 அதை கொண்டு வந்து எல்லாம் போர் போட்டு ரெடி பண்ணி சேஃப்டி வரும்போது 1 லட்ச ரூபா ஆகும். அந்த 1 லட்ச ரூபாயும் உங்களுக்கு வந்து புழுக்கா வந்துடும். அந்த அடர்தீவனத்துக்கு அந்த உலர்தீவனம் வாங்குற காசுக்கு உங்களுக்கு ஆட்டோட புழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 100 தாயாடு வச்சு ஒரு குட்டி வச்சுருக்கும்போது வருஷம் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 100 to 150 லோடு 100 லோடு வலிக்கலாம். டிராக்டரில் 100 லோடு வலிக்கலாம். இன்றைக்கி ஆவரேஜாக 2500 to 3000 ரூபா போகுது ஆட்டோட புழுக்க. உங்களுக்கு புழுக்க பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 2 to 2.5 லட்ச ரூபாய்க்கு தரலாம். அதாவது அது வந்து உலர்தீவன காசுக்கும் நம்மளோட ஒரு லேபர் காஸ்ட்டுக்கும் வரும். என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்கண்ணா நம்ம ஃபார்மில்? நான் வந்து சிரோயி பண்ணுறேன், சோஜித் பண்ணுறேன், தலச்சேரி கொஞ்சம் பண்ணுறேன், சேலம் கருப்பு கொஞ்சம் பண்ணுறேன். நான் நீங்கள் தரையிலே வளர்த்திருக்கலாம், எதுக்காக பறங்கிற முறைக்கு போனீங்க? நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் ஆச்சு நான் இந்த பண்ணை போட்டு தரையில் வளர்த்திருக்கலாம். தரையில் நான் பார்த்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபஸ்ட்டு 5 தலச்சேரி மட்டும் தரையில் வச்சு வளர்த்துறேன். அந்த யூரின் வந்து உடனே வேப்ரட் அதாவது காயறது இல்லை. சில நோய் தொற்றுகள் வருது, குட்டி இறப்பு வருது கண்டிப்பாக. அந்த 5 ஆட்டுக்கே எனக்கு வந்து குட்டி இறப்பு வருது. இத்தனை ஆட்டை கீழே வச்சு பண்ணும்போது 100% வந்து நோய் மேலாண்மை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் பரன் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரும் பரன் போடணும்னு சொல்கிறது இல்லை. நான் பரனுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. அதனால் நீங்கள் வந்து மேய்ச்சல் நிலங்கள் இருந்தால் நீங்கள் கீழே வளர்த்தலாம். மேய்ச்சல் இல்லை கீழே பெட் மெத்தடு தரையில் நீங்கள் வளர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு 100 ஆடெல்லாம் வளர்த்துறது ரொம்ப கடினம். இழப்புகள் அதிகமாக சந்திக்க வேண்டிய வரும், நோய்கள் அதிகமாக தாக்கும். இப்போ நீங்கள் பரன் மெத்தேடு போடும்போது அதோட யூரின் புழுக்க எல்லாம் கீழே போயிடும். சரிங்க. ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு அமோனியா வாயுவோ எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. பெரியாட்டுக்கு எந்த நோய் பிரச்சனையும் வராது பரன் இருக்கும்போது. குட்டிகளை தான் குட்டியோட இழப்புகளை குறைச்சோம்னா நல்லாயிருக்கும். அது பரனுக்கே குட்டியோட இழப்பு வந்து 10 to 3% குட்டி இறப்பு இருக்குது. இப்போ பரன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அதை நம்ம சுத்தம் பண்ணால் போதுங்க? இப்போது ப்ராமிஸாக சொல்லணும்னா போன வருஷம் பிப்ரவரி மாதம் நான் அந்த புழுக்கை வலித்தேன். சரிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 14 மாதம் ஆச்சு கரெக்டாக இந்த புழுக்கை வலித்து. இதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. இந்த பரனை கூட போட்ட மாட்டோம். அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்கும். வெயில் அடிச்சதுன்னா வெயில் அப்படியே இந்த ஹீட்டில் பூராமே புழுக்க பூரா அப்படியே சாயங்காலத்துக்குள்ளே அப்படியே கரைஞ்சிடும், காஞ்சி போயிடும். அது நாடு நடக்க நடக்க பவுடர் ஆகி கீழே போயிடும். இப்போ நான் 14 மாதம் ஆச்சு இன்னும் புழுக்க வலிக்கலாம். இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 14 மாதத்துக்கு எனக்கு ஒரு 50 டிராக்டர் வந்து உள்ள புழுக்க இருக்கு இப்போ ஸ்டாக்கு. அதனால வந்து பரன்மத்தேரில் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கு. கீழே வந்து அப்படி இல்லை, நீங்கள் கூட்டி டெய்லியும் வலிச்சு வலிச்சு கொட்டணும். இது பாருங்க, நான் 14 மாதம் ஆச்சு இன்னும் புழுக்க வலிக்கவே இல்லை, அப்படியே இருக்கு கீழே. அது நம்ம கீழே காட்டுறேன் இந்த புழுக்கைய, அப்புறம் கீழே போகும்போது நான் காட்டுறேன், கட்டாயம் காட்டுறேன். இந்த ஆட்டினுடைய புழுக்கைகளுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குங்க நம்ம சைடு? இப்போ நிறைய டிமாண்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போன தடவை ஒரு 3 மாதம் கழிச்சு ஃபர்ஸ்ட் 3 மாதம் கழிச்சு வலிச்சேன், 8 லோடு வந்தது எனக்கு. சரி, ஆடு இவ்வளோ இல்லை, என்கிட்ட ஒரு 40 ஆடு இருந்தது. 3-3.5 மாதத்துலேயே 8 லோடு 7 லோடு வந்துச்சு.
அப்போ வந்து வலிச்சு நான் வெளியே கூட்டினேன், ஒரு 10 நாள் காயிருக்கு. அப்போ நிறைய வந்து கேட்டாங்க பக்கத்தில் எனக்கு ஒரு ஆட்டு புழக்க வேணும். நான் வாழைக்காடு ஒரு 1.5 ஏக்கர் குண்டால் வெங்காயம் போட்டிருந்தேன், அதுக்கு வலிச்சு வச்சேன். ஆட்டு புழக்க பிளஸ் கோழி ரெண்டோட எருவு எங்கிட்ட இருக்கு. அது வலிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா திருநீர் மாதிரி நைஸாயிரும். மற்ற புழக்கையெல்லாம் நீங்கள் கூட்டி வலிச்சு போட்டிங்கன்னா புழக்க புழக்கையாக இருக்கும். இது வந்து கோழி இதெல்லாம் வந்து பறிக்கும் போது உங்களுக்கு பவுடராட் ஆயிரும். வலிச்சு காஞ்சுன்னா எடுத்தீங்கன்னா கையில திருநீர் மாதிரி இருக்கும். எந்த ஒரு சக்கை அப்படியே நீங்க மணல் மாதிரி வலிக்கலாம். மணல் மாதிரி வலிச்சு நான் வாழைக்கு ஒவ்வொரு கூட கட்டினேன். ஒரு வாழைக்கு 1 வருஷம் அந்த வாழைக்கு நான் காய்க்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணேன். கீழே உப்போ உரமோ எதுவுமே நான் கொடுக்கல. நல்ல ரிசல்ட் எனக்கு ஒரு 15 கிலோ ஆவரேஜ் வந்துச்சு, எந்த முட்டுவலி இல்லாம. அதனால இப்ப நான் வலிக்கிறேன், நிறைய கேட்கறாங்க, நிறைய டிமாண்ட் எல்லாம் இருக்கு. நான் வலிச்சு இப்ப இங்க கீழே இருந்து நான் வலிச்சு அக்கட்ட கொட்டி ஒரு 10 நாள் ஒரு 2 பேர்த்துக்கு சொன்னா போதும். மாட்டு சாணத்தை விட ஆட்டு சாணத்துக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. எல்லாருக்குமே வரக்கூடிய பொதுவான ஒரு க்வெஸ்சன், இப்படி இத்தனை ஆடுகளை ஒன்னா போடும்போது அது முட்டிக்கிறது இல்லைங்களா, சண்டை போட்டுக்கிறது இல்லைங்களா? அது நிறைய கேக்குறாங்க எங்கிட்ட. ஒன்று ரெண்டு அந்த பிரச்சனை வருது. மட்டும் 100 ஆடு இருக்கு, நம்ம ஒரு வெளியே போறோம், நல்லா இருக்கு ஆடு, ஒரு 2 ஆடு வெளியே புது ஆடு வாங்கிட்டு வந்து விடும் போது அந்த அன்னைக்கு சண்டை போடும், முட்டும் துரத்தும். நாளாகும் போது பழகிக்குதுங்கிறீங்க? பழகிடும். பட் நான் அந்த அளவுக்கு கொண்டு போறது கிடையாது. நான் வந்து ஒரே ஒரு டைம் இன்புட் வாங்கினேன், ஆடு வாங்கினேன், அதுல இருந்தே நான் குட்டி எடுக்கிற. வெளியில இருந்து நம்ம தாயாடெல்லாம் எதுவும் கொண்டு வரது கிடையாது. அதனால இதுக்கெல்லாம் இது கூட அடாப்ட் ஆயிடுச்சு. ஆடுகள் மட்டும் இருக்குங்களா இல்ல வேற என்ன இருக்குங்க? ஆடு இருக்கு, மேல ஆடு கீழே கோழி. மேல ஆடு கீழே கோழி அப்படிங்கிற முறையில வளர்த்திட்டு இருக்கீங்க. இந்த ஐடியா எங்க பாத்தீங்க? இந்த ஐடியா எங்க பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் நான் கோழி ஐடியா கிடையாது. சரிங்க. நான் வந்து பரன் வந்து எதுக்காக நான் இவ்வளவு ஹைட் போட்டேன், எல்லாரும் வந்து 4 அடி போடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து நம்ம வந்து நாளைக்கு புழுக்க வலிக்கும்னு வச்சுக்கோங்களேன், கீழே புழுக்க வலிக்கும்னா 4 அடி போட்டால் ஆளுக்கு போய் வலிச்சு வெளியே கொண்டு வர முடியாது. ஸோ வந்து ஒரு ஒரு ஆள் நடக்கிற மாதிரி ஒரு 5.5 அடி, ஒரு மனிதனோட சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா 5 to 5.5 அடி, 6 அடி கூட இருப்பாங்க. ஒரு 5.5 அடி வைக்கலாம்னு சொல்லி 5.5 அடி வச்சேன். 5.5 அடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா புழுக்க ஈஸியாக வலிக்கிறதுக்கு எங்களுக்கு சௌரியமாக இருந்துச்சு. சரி. அப்புறம் ஏன் இடத்த வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆட்டு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சும்மா ஒரு 20 கோழி வாங்கி விட்டேன். இதுக்குள்ளே இந்த புழுக்கையை கழிச்சிட்டு இருக்குமே, அது என்னாச்சு, நல்லா இருந்துச்சு, எந்த நோய் பிரச்சனையும் இல்லை, புழுக்கையை கழிச்சிட்டு அப்படியே இருந்துச்சு. அப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி நம்மளே ஏன் வாங்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரோட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 750 பியூர் அசில் பெருவடை வாங்கி விட்டேன், தைரியமாக விட்டேன். பட் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆச்சு, ஒரு 750 குஞ்சு கோழி ஆகி கோழியிலேருந்து முட்டை எடுத்து நானே இங்கு பெட்டரில் மிஷினில் பொறிச்சு அது 2000 கோழியாக நான் ரெடி பண்ணேன். 750 2000 உற்பத்தி பண்ணி எனக்கு இங்க வாரம் வந்து பாத்தீங்கன்னா கறி வந்து கிலோ 400 ரூபாய் கொடுக்குறேன். உயிர் எடை கோழி, நாட்டுக்கோழி. இது பாத்தீங்கன்னா 300 முட்டை கொள்ளளவு கொண்டு இங்கு பெற்றேன். சரிங்க. இதுல வந்து ஒரு தட்டுக்கு வந்து 100 முட்டை இருக்கும். ஓகேங்க. பாத்தீங்கன்னா உள்ள மிஷின்ல முட்டை லோட்ல இருக்கு. பட் இப்ப கரண்ட் போனதுனால அது திறக்க முடியல, கரண்ட் இருந்தா திறந்து காட்டிடுவேன். ஓகேங்க. இப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் இதுல இருந்து குஞ்சு 21 நாள் கழிச்சு ஒரு ரேக்கா குஞ்சு வந்துடும். கோழி விடுற முட்டை எடுத்து இதில் அடிக்கிறோம் சுத்தம் பண்ணி. ஓகேங்க. இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா இதான் முட்டை, இப்படி கலெக்ட் பண்ணி வச்சு இதை க்ளீன் பண்ணி டெட்டாலில் கழுவி இதை அப்படியே லோடு பண்ணிடுவோம் முட்டையை. இதுலேருந்து 21 நாளுக்கு அப்புறம் நாங்கள் குஞ்சு எடுப்போம்.